உலக பொதுமறையாம் திருக்குறளின் மகத்துவத்தை ஓவியத்தின் மூலம் வெளிப்படுத்தும் முயற்சியில் காட்பாடு இளைஞர் ஈடுபட்டுள்ளார். ஒவ்வொரு குறளுக்கும் ஏற்ப ஓவியங்களை தீட்டி குறளுக்கான விளக்கத்தையும் சிறப்பாக செய்து வரும் இளைஞரின் கைவண்ணத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மனிதர்களின் நல்லதொரு வாழ்வுக்கான அறத்தை திருக்குறள் மூலம் இரண்டே அடியில் எளிதாக சொல்லி அனைவரிடத்திலும் புரிய வைத்தவர் திருவள்ளுவர். இத்திருக்குறள் தற்போது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக பொதுமறையாக திகழ்கிறது. மொத்தம் 1330 திருக்குறளுக்கும் ஓவிய வடிவம் தந்து அதன் மூலமாக நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்ளும் வகையில் திருக்குறளின் விளக்கத்தையும் தந்திருக்கிறார் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் சேரன் பாண்டியன். விசும்பின் துளிவிழின் அல்லல் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. மழை துளியானது பூமியில விழுனா பூமியில பசுமையான புள்ளி நுனியை கூட காண முடியாதுன்றதான் கருத்து. இந்த பூமிக்கும் வானத்திற்கு தொடர்பு என்னன்னா, பூமி வந்து வானத்தை நோக்கி ஈர்க்கல அப்படின்னா வானம் பூமிக்கு மழையை கொடுக்காது. ஆகவே இது ஆணும் பெண்ணுமாக வானும் மண்ணுமாக இந்த பூமியில இணைஞ்சிருக்கு அப்படின்றதான் இந்த குறளுடைய விளக்கம். காட்பாடியை அடுத்த சேனூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயியின் மகன் சேரன் பாண்டியன் தனது சிறு வயது முதலே பார்ப்பவை அனைத்தையும் ஓவியமாக வரையும் பழக்கம் அவரிடம் இருந்துள்ளது. சுயமாக ஓவியம் தீட்ட கற்றுக்கொண்டு ஓவியம் தொடர்பான பல பரிமாணங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவரிடம் இருந்துள்ளது. இவர் கடந்த 3 ஆண்டுகளாக தனது முழு ஈடுபாட்டுடன் ஓவியம் வரைந்து வருகிறார். தற்போது 1330 திருக்குறளுக்கு ஓவியம் வரைந்து அதற்கான முழு விளக்கத்தையும் ஓவிய வடிவில் கொடுத்திருக்கிறார். 1310 திருக்குறளை ஓவி வடிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன். திருக்குறளை நான் வந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். திருக்குறளை வந்து மக்கள் வந்து அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், மனித வாழ்வுக்கு தேவையான அத்தனை வாழ்வியல் ரகசியங்களும் திருக்குறளில் இருக்கு அப்படின்றத ஓவிய வடிவில் நான் காட்சிப்படுத்திருக்கேன். இது வந்து இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும், மனிதர்கள் வந்து மேலும் மேலும் வாழ்வில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த முயற்சி இருக்கும். சிறு வயதுலேருந்து ஓவியங்கள் சிற்பங்கள் அதில் வந்து அதிக ஈடுபாடு அதிகம் சார். இந்த சிற்பங்கள் ஓவியங்கள் வந்து மக்கள் வந்து அவ்வளோவா வந்து விரும்பி பார்க்கறதில்ல. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோன்னா ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளை தான் அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களே தவிர இந்த ஓவியங்கள் போன்ற பழங்கால விஷயங்களுக்கு வந்து அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த விஷயங்கள் மூலயமா மக்களுக்கு நல்லது சொல்லணும்னா இந்த திருக்குறள் போன்ற விஷயங்களை கையில் எடுத்தால் தான் முடியும்ன்றத நான் மேற்கொண்டேன். அதனால இந்த 3 வருஷமா அந்த திருக்குறளை ஓவியமாக பண்ணுன்றதை ஒரே முயற்சி நான் பண்ணிட்டுருக்கேன். திருக்குறள் உரைகளை ஆராய்ந்து விளக்கம் புரிந்து குறள்களுக்கான ஓவியங்களை வரைய தொடங்கி 1330 குறள்களுக்கும் ஓவியம் வரைந்து முழுமையாக நிறைவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். உண்ணாமை வேண்டும் புலால் அல்ல பிரிதொன்றின் உன்னது உணர்வார் பிரிந்து. இந்த புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்துல திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்காரு. இதனுடைய மேலோட்டமான அர்த்தம் என்னன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் தான் பிற உயிரிலேயே அந்த காயமா இருக்கு. அந்த உடலை வந்து நம்ம உணவா உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் தெரியும். உடல்னா எல்லாருக்குமே வழின்றது வழிதான், அது எந்த உயிரினமா இருந்தாலும் வழின்றது எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றதுனால உணவுன்றது வந்து பிற உயிரினுடைய உடல் கிடையாது அப்படின்றதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் புரியும் வகையில் ஓவியங்கள் இருக்க வேண்டும் என்பது தனது நோக்கம் என்றும் இது சமூக வலைத்தளத்தில் திருக்குறளை ஆவணப்படுத்தும் முயற்சியும் கூட என்கிறார். தனிப்பட்ட கருத்துக்களை திணிக்காமல் திருக்குறளில் உள்ள கருத்துக்களை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு ஓவியங்களை வரைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் பொறுத்தவரை உலகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பொழுதுபோக்கு அம்சங்களை தான் செலவிடுறாங்களே தவிர, அதாவது செல்போன் போன்ற விஷயங்களை தான் அதிகமாக டைம் செல் பண்ணுறாங்க. ஆனால் திருக்குறள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய விஷயங்களை யாரும் மேற்கொள்றது கிடையாது. அதனால இளைஞர்கள் வந்து இதில் கவனத்தை செலுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள் சார். மாணவ மாணவிகள் மட்டுமின்றி அனைவரும் திருக்குறளை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அதனை காட்சிப்படுத்த தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் சேரன் பாண்டியன். மனித வாழ்வியலை 2 வரிகளில் சொல்லும் திருக்குறள் பற்றி ஓவியம் மூலமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இவரது பெரும் முயற்சி பொதுமக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. தற்பொழுது அதை தனது இணையதளத்திலும் பதிவேற்று தினமும் ஒரு திருக்குறள் மற்றும் அதற்குண்டான அர்த்தங்களையும் ஓவிய வடிவிலாக கூறி வருகிறார். மேலும் 1330 திருக்குறளை இவர் ஓவியமாக வரைந்துள்ளார். இதனை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் தன் முயற்சி எடுத்து இவருடைய ஓவியங்களை காட்சிப்படுத்தி பள்ளி மாணவ மாணவர்கள் மட்டுமின்றி கல்லூரி மாணவ மாணவர்களிடையும் இது குறித்த ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே சேரன் பாண்டியன் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இத்திருக்குறளுக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கன்னியாகுமரியில் 1330 அடி கொண்ட
திருவுருவ சிலையை நிறுவினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேலூரிலிருந்து ஜி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிராங்க்லின் ஜெயசீலன்.